யார் இந்த மஹிந்த ராஜபக்ச? இவர் அம்பாந்தோட்டை வீரக்கட்டி என்ற புகழ்பெற்ற அரசியல் பாரம்பரியமான குடும்பம் ஒன்றில் பிறக்கிறார். இவருடைய தந்தை டிஏ ராஜபக்ச தாயனாக்கா ஆட்சி காலத்தில் அவர் வந்து வேளாண்மை அமைச்சராக பணியாற்றார். இவருடைய மாமா டிஎம் ராஜபக்ச ஹம்பாந்தோட்டை தொகுதியில் அரச சபையின் உறுப்பினராக 1930களில் பதவியேற்கின்றார். இது இவருடைய அரசியல் பின்புலத்தை, இவருடைய குடும்பத்தினுடைய அரசியல் பின்புலத்தை இது வெளிப்படுத்துகின்றது. இவருடைய ஆரம்ப கல்வியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், காலி ரிச்மண்ட் கல்லூரியில் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்கின்றார். பின்பு கொழும்பு நாளந்தா கல்லூரியில் இடைநிலை கல்வி உயர்கல்விகளையும் கற்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கல்வி காலங்கள் முடிவடைந்ததற்கு பிறகு ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய உதவி நூலகராக பணியாற்றுகின்றார். பின்பு இவருடைய சிந்தனை சட்டத்தை நோக்கி, சட்டக்கல்லூரியை நோக்கி செல்கின்றது. அப்படி 1977 சட்ட அறிஞராக பதவியேற்கிறார் இந்த ராஜபக்ச. 1983 இவர் சிராந்தி விக்ரமசிங்கவை திருமணம் செய்து இவருக்கு 3 ஆண் குழந்தைகள் கிடைக்கின்றது. அவருடைய பிள்ளைகள் நாமல் ராஜபக்ச, ஜோசித்த ராஜபக்ச, ரோஹித ராஜபக்ச என்று 3 ஆண் பிள்ளைகளை இவர் பெற்றெடுக்கிறார். அதேபோன்று இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நாமல் ராஜபக்ச இருந்திருக்கின்றார். ஜோசித ராஜபக்ச அவர்கள் கடற்படையினுடைய பணியாளராக இருந்திருக்கின்றார். இப்படி இவருடைய குடும்ப நிலை காணப்பட, இவருடைய சகோதரர்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கோத்தாபாய ராஜபக்ச இலங்கை படைத்துறையில் 20 பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. தற்காலத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதியாகவும் இந்த கோத்தாபாய ராஜபக்ச அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அடுத்த தம்பி பஷில் ராஜபக்ச அவர்கள் கம்பாத்தோட்ட மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இவருடைய மூத்த சகோதரர் சாமல் ராஜபக்ச அவர்கள் நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கதாக அமைகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இவருடைய வாழ்க்கை, இவருடைய குடும்பம், இவருடைய பிள்ளைகள், இவருடைய உறவினர்களை பற்றி நாங்கள் பார்த்து விட்டோம். இவர் எப்படி அரசியலுக்குள் நுழைகின்றார், இவர் எத்தனையாம் ஆண்டு அரசியலுக்குள் நுழைகின்றார் என்கின்ற விடயத்தினை தெளிவாக பார்ப்பதற்காக நாங்கள் தற்போது வழக்கறிஞராக இருந்த இந்த மஹிந்தா 1970களில் முதல் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு தெரிவாகி நாடாளுமன்றம் செல்கின்றார். அதற்கு பிறகு 1978 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைகின்றார். அதற்கு பின்னு 1989 மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்கின்றார். இவ்வாறு பாராளுமன்றம் சென்றாலும் 1994 சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தின் பொழுது இவருக்கு 2 அமைச்சு பதவிகள் வழங்கப்படுகின்றது. 1 தொழில்துறை அமைச்சராகவும், அதற்கு பிறகு மீன்வள அமைச்சராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார். 2002 இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கின்றார். அதே மாதிரி 2004 இவர் இலங்கையின் 13வது பிரதமராக பதவி வகித்திருக்கின்றார். அதற்கு பிறகுதான் 2005 ஜனாதிபதி தேர்தலில் இவர் களமிறங்கி ஜனாதிபதி தேர்தலில் முதல் 6 வருடங்களுக்கான ஜனாதிபதியாக தெரிவாகி 2005 நவம்பர் மாதம் 19 அவர் அந்த ஜனாதிபதி பதவியினை உத்தியோகபூர்வமாக பெற்றுக்கொள்கின்றார். இவருடைய இந்த பதவியேற்பு காலங்கள் இலங்கையில் பல்வேறு இனப்படுகொலைகள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு எதிர்முறை பிரச்சனைகள் எல்லாம் நடந்தேறிய காலங்கள். குறிப்பாக ஈழ விடுதலை புலிகள் இயக்கம் இந்த காலப்பகுதியில் வலுப்பெற்றிருந்த காலப்பகுதி. இவருடைய ஆட்சி காலத்தில் 2009 தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக, இலங்கை நாட்டிலிருந்து முற்றாக அழிக்கின்றார். அப்படி ஒரு தன்னாதிக்கம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக அந்த காலகட்டங்களில் திகழ்கின்றார். மீண்டும் 2010 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். சிங்கள மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று இவர் மீண்டும் 2010 ஜனவரி மாதம் 27 மீண்டும் அடுத்த ஜனாதிபதியாக இவர் பதவியேற்கின்றார். பின்பு 3வது இவர் இலங்கை நாட்டினுடைய 3வது ஜனாதிபதியாக போட்டியிட முடியாவிட்டாலும், இவருடைய 2010 இவருடைய ஆட்சி காலங்களில் இந்த ஜாப்பினை சீர்செய்து 3வது முறையும் ஜனாதிபதி தேர்தல் கேட்கக்கூடிய வகையில் இவர் ஜாப்பில் மாற்றங்களை கொண்டு வந்து 3வது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் மைத்திரிபால ஸ்ரீசேனவிடம்
தோல்வியுற்று ஜனாதிபதி பதவியை இவர் விலக்கிக் கொள்கின்றார். 2015 நாடாளுமன்ற தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்கின்றார். ஆனால் இவரது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்ளாமையினால் இவர் பிரதமர் பதவியிலிருந்து தவறுகின்றார். 2018 மற்றொரு மாற்றம் இங்கே ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொன்னால், 2018 அக்டோபர் மாதம் 28 ரணில் விக்ரமசிம்ஹே தலைமையிலான கூட்டரசாங்கம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியிலிருந்து விலகுகின்றது. விலகியமையினால் மஹிந்த ராஜபக்சவினை பிரதமராக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நியமிக்கின்றார். இந்த நியமனம் இலங்கை அரசுக்கு முரணானது என்று கூறி நாட்டில் பல்வேறு இடங்களில் அரசு நெருக்கடி ஏற்பட்டது. 2018 December 3 நீதிமன்றத்தில் இந்த நியமனம் செல்லுபடியற்றது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பின்பு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் 2018 December 15 பிரதமர் பதவி விலகுகின்றார். பின் எதிர்க்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ச இலங்கையின் சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்து சென்று 2016 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற பொதுஜன முன்னணி கட்சியினுடைய தலைவராக 2019 மஹிந்தா பொறுப்பேற்கின்றார். 2019 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தம்பி கோட்டாபாய ராஜபக்ச வெற்றி பெற்றதை அடுத்து November 18 மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்டார். 2020 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கையிலேயே அதிகூடிய வாக்குகள் பெற்ற முதலாவது அரசியல் தலைவர் என்கின்ற பேரனை பெறுகின்றார். அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் கூடுதலான விருப்பு பெரும்பான்மையினை பெற்று மீண்டும் 4வது தடவையாக பிரதமராகின்றார் இந்த மஹிந்த ராஜபக்ச. இப்படி இவருடைய ஆட்சி காலம் இப்படியான ஒரு அரசியல் கட்டமைப்புகளை கொண்டிருந்தாலும், 2022 May 3 நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையின் அடிப்படையில் ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஊழல் வெளிவந்தது. பொருளாதார நெருக்கடி சிக்கலில் இலங்கை வாழ் மக்கள் தவித்து திண்டாடினர். இப்படியான சந்தர்ப்பத்தில் காலிமுக திடலில் இடம்பெற்ற அமைதி வழியிலான போராட்டங்கள், அந்த போராட்டங்களை குழப்புகின்ற வகையில் இடம்பெற்ற மிகப்பெரிய வன்முறைகள், தென்னிலங்கையில் இடம்பெற்ற பல பல வன்முறைகள், இதனை தொடர்ந்து இலங்கையினுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2022 May 9 தன்னுடைய பதவியை விலகினார். இப்படியான அரசியல் தன்னாதிக்கம் கொண்ட ஒரு தலைவர் தான் இந்த மஹிந்த ராஜபக்ச. இலங்கை நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சனுடைய வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. காண்பியத்திற்காக குஜேந்தன்.